ராக்கு, ராப்பு, கானா, இது மூன்றுத்தையும் ஒன்றிணைச்சு ஃபியூஷனாக வந்து ஒரு மியூசிக்கை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் பங்கு பெற கலைஞர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய சொந்த பகுதிகளில் பாடிட்டு வர மிக பிரபலமான ஆட்கள் தான் அவங்க. அவங்க பகுதிகளில் அவங்கள எல்லோரும் ஒருங்கிணைச்சு ஒரு மியூசிக் கான்செர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இசையை வெறுமனே வந்து பொழுதுபோக்குக்காகவும் வெறும் ஜாலிக்காகவுமே பயன்படுத்தாமல் ஒரு பொலிட்டிக்கலாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசலாம். முக்கியமாக கானா வந்து கானாவுடைய மொழி, கானாவுடைய செயல்பாடு, இது எல்லாமே வந்து மக்களுடைய அவங்களுடைய ரெகுலரான ஒரு லைஃப்பை பேசுகிற ஒரு மொழி தான் அது. அதை ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினேன் நான். அதுவும் வந்து இந்த கானா வெறுமனே சென்னைக்கு மட்டுமே இல்லாமல் வேர்ல்ட் ஃபுல்லாக இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். அதுக்காக கானா பாடல்களோடு சேர்த்து ராக் பாடல்கள்லையும் ராப் பாடல்கள்லையும் ஒன்று சேர்த்து ஒரு பேண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேண்ட் தான் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஏன் அந்த பேர் வச்சோன்னா வந்து சாதியற்ற, மதமற்ற ஒரு ஒரு இணக்கத்தை ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இசை மட்டும் இல்லாமல் கலை வடிவங்களில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது அதுக்கு முதல்ல இந்த பேர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். குறிப்பாக அயோத்திதாசர் பண்டிதர் வந்து முதல் முறையாக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு, சாதியற்ற தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழர்கள்னாவே எல்லாரும் வந்து ஏதோ ஒரு சாதியின் கீழே திரளாமல் சாதியற்ற தமிழர்களாக ஒன்று சேரணும், அவன் தான் உண்மையான தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வந்து பேசியிருக்காரு. அதன் அடிப்படையில் சாதியற்ற ஒரு கலெக்டிவ், சாதி குணம் இல்லாத, சாதியை எதிர்க்கிற, சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிற, சாதி இல்லை சாதி மட்டும் இல்லாமல் சாதியோடு சேர்ந்தால் மத செயல்பாடு, அப்புறம் அது மூட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் எதிர்க்கிற ஒரு இசை வடிவத்தை இசையின் மூலமாக நம்ம சில விஷயங்களை பேசலாம். இதை நம்ம கொண்டு போனோம். ஏன்னா கானா சரி, ராப்பும் சரி, கற்பர்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட ராப்பு வந்து ராப் இசை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை லைஃப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஒரு மியூசிக் லாங்குவேஜ் அது. இப்போ அதையும் கானாவையும் ஒன்று சேர்க்குறப்போ இரண்டுமே வெவ்வேறு வடிவங்கள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கானா எப்படி இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை, மொழியை, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பேசுதோ அதே மாதிரி ராப்பும் வந்து அந்த காலகட்டங்களில் கற்பர்களுடைய, கற்பின மக்களுடைய வழியை, துயரத்தை, வாழ்க்கையை, அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசி வெளியே வந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் அது. அப்போ அந்த ஃபார்மையும் கானாவையும் ஒன்று சேர்த்து இதை நம்ம வந்து உலக அளவு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் தெங்மாவுடைய இணைஞ்சு, தெங்மா இவர் தான் மியூசிக் ப்ரொடியூசர் இந்த கான்செர்ட்டுக்கு, இவரோட இணைஞ்சு அப்புறம் பால் ஜேக்கப் அவருடைய இணைஞ்சு நம்ம வந்து இந்த மியூசிக் கான்செர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களை வந்து தயார் செஞ்சுருக்கிறோம். 20 பாடல்களுமே இதுக்கு முன்னாடி மேடை ஏற்றாத பாடல்கள். அதில் வந்து இங்கே இருக்கிறவங்க தான் வந்து லிரிக்ஸிஸ்ட்டு, இங்கே இருக்கிறவங்க தான் பாடல்கள், இங்கே இருக்கிறவங்க தான் மியூசிஷியன், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு இசை அனுபவத்துக்கு வந்து புதுசாக அவங்க வந்து இருக்காங்க. ராப்புக்கு வந்து நான் வந்து டோப்படெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தாராவி ஸ்லம்ல, தாராவி பாம்பேயுடைய தாராவி இருக்குல்ல, அந்த ஸ்லம்ஸில் அந்த ஸ்லம்லேருந்து வந்த இளைஞர்களை வந்து பயன்படுத்திருக்கிறோம். இவங்க எல்லாருமே வேசார்பாடி பகுதியில், சிந்தாதிரிப்பேட்டை இது மாதிரி வந்து இந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து வந்த கானா பாடல்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மியூசிஷியனும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டு, இவங்க இந்த மற்ற எல்லாமே வந்து சேர்ந்து தான் அது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மாக இருக்கும் மியூசிக் வடிவங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெகுலராக பார்க்குற சினிமா சம்மந்தமான மியூசிக்கிலிருந்து வேறு ஒரு வடிவமுறையாக இது இருக்கும். நான் அட்டக்கத்திலேருந்து அதை தானே பண்ணிட்டுருக்கிறேன். அட்டக்கத்திலேயே வந்து கானாபாலா வந்து பாடியிருக்காரு, மெட்ராஸில் பாடியிருக்காரு. இப்போ காலாவில் வந்து டோபடெலிக்ஸ் அந்த பாம்பேலேருந்து வந்துருக்கிற அந்த ஸ்லம் பேஸ்டு ராப்பர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து லோகன் சொல்லிட்டு இங்கே வேசர்பாடியிலிருந்து வந்துருக்கிற தம்பிக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இவங்க வந்து படத்தோடு கூடிய பாடல்களை படத்திலே நடித்து பாடியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒர்க்கு பண்ணிட்டு தானே இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ ஆக்சுவலி இந்த கான்செர்ட்டுக்கு.
அதனால் வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், நீங்களும் வந்து ஆதரவு தரணும். இவர் தான் மியூசிக் ப்ரொடியூசர் ஆக்சுவலி. இந்த ஆல்பம் வந்து கிரியேட் பண்ணது, பசங்களை பாட வைக்கிறது, இந்த ஸ்டைல் இது எல்லாமே இவர் தான் பண்ணிருக்காரு. இவர் இதை பற்றி சில விஷயங்கள் பேசுவார். ஸோ ஆக்சுவலாக குரங்கன் இந்த பேண்ட்லேருந்து தான் நான் வந்தேன். குரங்கன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தோம். கரெக்டாக அந்த டைமில் சார் வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம், இது எப்படி புதுசாக கொண்டு போகலாம் அப்படின்னு பேசும்போது தான் நாங்கள் ஆடிஷன் மாதிரி வச்சு எல்லாருடைய விஷயத்தையும் கேட்டு, ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த பிளேபேக் சிங்கிங் அதோட இந்த ராவான டேலண்ட், ஏன்னா கதை நிறையா இருக்கும் அங்கே. ஸோ அந்த கதை எடுத்து அந்த யதார்த்தம், அந்த பாடும்போதே அந்த யதார்த்தம் எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கானா, ராக், ராப், இது மூணு விஷயம் இருக்கனால அவங்கவுங்க கூட்டம் பிரிஞ்சிருமா இல்லை, இது இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அதாவது ஒரு உலக இசை தான், அது ஒரு ஒரு தனி பக்கெட்டில் போடுவாங்க. ஏன்னா அந்த ஈக்குவால் எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவாலிட்டின்னு நம்ம வந்துடும். அந்த விஷயந்தான் நாங்கள் கொண்டு வந்து ஒரு 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 பிளெண்ட் ஆக்கியிருக்கோம். நேம் இசைவாணி. அதாவது இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் பார்த்தீங்கன்னா மறைஞ்ச ஒரு கானா, ராக், ரேப், இது மூணுமே சேர்த்து நாங்கள் ஒரு ஷோவாக பண்ணுறோம். இது எங்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுக்கும்ன்றதும் நினைக்கிறோம். அதே மாதிரி இல்லாமல் இந்த ஷோவில் வந்து ஒரு லேடிஸ் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து எங்களை மாதிரி இருக்கிறாங்க, பாடுறவங்க, பட் ஆனால் ஸ்டேஜ் ஃபியர் நிறைய, அவங்களாம் பாட மாட்டாங்க. வெளியில் வந்து அவங்க பாடணுன்றதுக்கு ஒரு தைரியத்துக்காக தான் நான் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறேன் லேடிஸ்க்காக. எந்த கறி, இந்த கறி, எந்த கறி, நம்ம கறி டேஸ்ட்ல தான் வேற லெவல், பெரிய கறி, அதில் உப்பு காரம் மிளக போட்டு சூப்பு குடி. ஏ கோப வர்றோம், ரோஷம் வர்றோம், சூடு வர்றோம், சொரண வர்றோம், பெரிய கறியை துண்ணா தப்பா பவர் வர்றோம், அட மத்த கறியை துண்ணா எப்பா சுகர் வர்றோம். அதாவது ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாரும் சாப்பிட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிடிக்காது அப்படி பிடிக்காது, எல்லாரும் சாப்பிடலான்றதுக்காக தான் இந்த சாங் எழுதிறாங்க. விவசாயம் பண்ண போறோம், நிலத்தை வாங்கி நிலாவுல, விவசாயம் பண்ண கூட பூமியில இடம் இல்லை, நாங்க விவசாயத்தை விட மாட்டோம், எங்க உயிரே போனாலும் எங்க நாயத்தை தான் நாங்க கட்டோம், இது இல்லடா வியாபாரம். ஹாய், நான் தான் உங்கள் கானா சிங்கர் செல்லமுத்து. இன்றைக்கி வந்து பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு தி காஸ்ட் ஆஃப் கலெக்டிவ். எல்லாம் ரேப் சிங்கரு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் நடக்க வேண்டிய இடம் வந்து சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக 6ஆம் தேதி வந்து பாருங்கள். பயங்கர இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த லெவலுக்கு இருக்கும் ப்ரோக்ராமு. நாங்கள் பிளாட்மாரோ, எங்கள் நிலமை எப்போ மாறோம், நாங்கள் வாழறோ ரொட்டுவாரோ, பிளாட்டா எப்போ தான் அது மாறோம். நான் தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் உடைய குழுவினர் பேசுகிறேன். எல்லாருமே வந்து நாளைக்கு ரேப்பு அண்ட் ராக் கானா சேர்ந்து நாளைக்கு நாங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோட, அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து பாருங்கள். கண்டிப்பாக யாருமே உட்காந்திங்கன்னா எழுந்து போக மாட்டீங்க. நாங்கள் பிளாட்ஃபாரம், எங்கள் நிலமை கண்டிப்பாக மாறும். ஹாய், என்னோட நேம் வந்து சாய் திபு. ராப்பர் துப்பாக்கீஸில் நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பேண்டில் ஆல்ரெடி நான் மெம்பராக இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ், ஸோ பா ரஞ்சித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புகிறோம். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாங்கில் வந்து மொத்தம் 20 சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லை நான் வந்து ஒரு 4 சாங்கில் வந்து ரேப் பண்ணுறேன். ஸோ அது சின்னதாக ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி பண்ணுறேன். எந்த ஊருக்காரன் வந்தாலும் என்ன கொடுத்தது நம்ப அல்லே, குப்பங்கல்லிஜின்னு சொன்னாலும் குத்து புத்து போடுற பண்பாடு, மொத்த குட்டி செல்ல கொடுத்தனும், மொத்த குடும்பமாக படிக்கிறோம், ரத்தமும் சதகி ஒன்னாரு, மொத்தமாக படித்து முன்னேறு. யா, திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ நாளைக்கு, தட் இஸ் 6ஆம் தேதி 6 மணிக்கு சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் விச் இஸ் இன் கீழ்பாக். ஸோ இந்த இவெண்ட் நடக்குது, ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட், எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரேப், கானா, ராக், பாப் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.